சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பள்ளி மாணவர்கள் ஹிஜாப் அணிவதற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியிருக்கும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை கண்டித்து பல்லாவரத்தில் ஷாயின்பாக் குழுவின் சார்பில் பல்லாவரம் நயினார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், சட்டத்தின் வழிதான் இந்த ஆட்சி நடத்த வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு இந்தியரும் அல்லது ஒவ்வொரு தேசிய களத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களும் இதை வந்து பேசி வர்றாங்க. ஆனால் இந்தியாவை மத வழியில் கொண்டு போவதற்கு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் செய்து வருகிறாங்க. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் மயமாகி வருகின்ற காவல்துறை, ஆர்எஸ்எஸ் மயமாகி வருகின்ற இராணுவம், ஆர்எஸ்எஸ் மயமாகி வருகின்ற நீதிமன்றம் இதை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஹிஜாப் உரிமை தொடர்பாக இன்றைக்கு கர்நாடக நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற அந்த தீர்ப்புக்கு எதிராக இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இந்த போராட்டம் என்பது வெறும் ஹிஜாப்கான போராட்டம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கான போராட்டம், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கான போராட்டம் இந்த போராட்டம். இது இஸ்லாமியர்கள் உரிமைகளுக்காக மட்டுமல்ல, இவங்க சகோதரி சொன்னார்கள் இது அவருடைய கடமை என்று சொன்னார்கள், அந்த கடமையை பாதுகாப்பதற்கான போராட்டமும் தான் இந்த போராட்டம். தாம்பரம் மாநகராட்சி 20வது வார்டு பல்லாவரம் பகுதியில் 70 ஆண்டு காலமாக அப்பகுதியில் அம்பேத்கர் சிலை, இரவு பாடசாலை மற்றும் கலையரங்கம் உள்ளது. இந்நிலையில் தனிநபர் ஒருவர் வழி கேட்பதால் நீண்ட காலமாக அப்பகுதி மக்களுடன் பிரச்சினை இருந்து வருகிறது. இந்நிலையில் அந்த இடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க வேண்டும் என கூறி பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் இன்று தலித் கூட்டமைப்பு சார்பில் விசிகாவின் மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசம் தலைமையில் கண்டன கோஷங்கள் எழுப்பி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான விசிகாவினர் கலந்து கொண்டனர். பழைய பல்லாவரம் கிராமம் சர்வே எண் 55 அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை, இரவு பாடசாலை, கலையரங்கம், அங்கன்வாடி, அதனை சுற்றியுள்ள மதில் சுவரை அகற்ற முயற்சிக்கும் தாசில்தார் அவருடைய நடவடிக்கையை கண்டித்தும் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வரும் இதனை உடனே தலையிட்டு 1955 முதல் கொண்டு இந்நாள் வரை மக்கள் பயன்பாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற, கிராம மக்களின் நலத்திற்கு முன்னேற்றத்திற்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நிலத்தினை வருவாய்த்துறைக்கு ஆணையிட்டு அந்த மக்களுக்கே வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதை கவனஈர்ப்பின் மூலமாக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு கொண்டு செல்லும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி நகராட்சியில் நகரமன்ற தலைவர் தேர்தலில் 15வது வார்டு கவுன்சிலர்களால் ஒருமனதாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட விசிகாவின் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதலட்சுமி ஆற்றலரசு, பேரூராட்சி துணைத் தலைவர், திமுக நகர செயலாளர் குமரவேல் ஆகியோர் இன்று திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான கணேசன் அவர்களை நேரில் சந்தித்து சால்வை இணைவித்து வாழ்த்துக்கள் பெற்றனர். அப்போது இன்னும் 5 ஆண்டு காலத்திற்கு அனைத்து கவுன்சிலர்களும் சாதி மத பாகுபாடு இன்றி ஒற்றுமையாக செயல்பட்டு திட்டக்குடி நகரம், பெண்ணாடும் பேரூராட்சி இரண்டும் தமிழகத்துக்கு எடுத்துக்காட்டாக சிறப்பாக செயலாற்றி அமைய வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். இதில் விசிகாவின் மங்களூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் ரமேஷ், ஒன்றிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசன அமைப்பாளர் திருமேனி, தொழுதூர் முகாம் முன்னோடி நிர்வாகி டைகர் சிவா, பெண்ணாடம் நகர செயலாளர் ஆற்றலரசு ஆகியோர் உடன் இருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2வது வார்டு பேரூராட்சி கவுன்சிலர் த. அசோக்குமார் தனது பேரூராட்சி பகுதியில் பேரூராட்சி அலுவலகம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், காவல் நிலையம் போன்ற அரசு கட்டிடங்களில் புரட்சியாளர் சமூக நிதியின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் உருவப்படத்தை அமைக்க வேண்டும் என்று சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தார்.
இந்நிலையில் பேரூராட்சி தலைவர் இல்லாமல்லி தலைமையில் இன்று அனைத்து அரசு அலுவலகங்களிலும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் உருவப்படம் அமைக்கப்பட்டது. சமூக நீதியை காத்து சமூகத்தில் மக்கள் பிரிவினையை கடைபிடிக்காமலும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரே சட்ட ரீதியான சமூக அந்தஸ்தை பெறும் வகையில் செயல்பட்ட புரட்சியாளர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்தை நிறுவியதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் விளவன் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை